ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகா வ்ளாக்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலி வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ப்ரோக்கோலி வந்து வாங்கினதுக்கப்புறம் இந்தந்த பீஸா பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்து புழுக்கள் இருக்கும், ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது நார்மல் தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சுட தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதில் வந்து சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் கொதித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணதும் நம்ம வந்து வச்சுருக்க ப்ரோக்கோலி என்ன பண்ணுறோம், இதில் வந்து நம்ம போட்டுட்டு உடனே ஒரு வந்து மூடி போட்டு இதை மூடிடலாம். அவ்வளோதான், 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி வந்து நல்லா வெந்திருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்ப வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வைக்கக்கூடாது, கொதிக்க வச்சிங்கன்னா இது ரொம்ப குழக்குழன்னு ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.